இந்த போன் யூஸ் பண்ணக்கூடிய காலங்களிலே வாட்ஸ்அப் தளங்களிலே பயணிக்கக்கூடிய காலங்களிலே பேஸ்புக் இன்னும் ட்விட்டர் போன்ற பல தளங்களிலே பயணிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. இந்த நேரங்களில் பொய்யான செய்தியை பரப்பக்கூடிய ஒரு நபராக நாம் ஆகிவிடக்கூடாது. உண்மையான செய்திகளை மட்டும் அறிந்து புரிந்து தெரிந்து அதை தீரமான முறையில் விசாரித்து இது உண்மையான செய்தியா என்பதை உணர்ந்து விட்ட பிறகுதான் அந்த செய்தியை பகிர வேண்டும். இல்லை என்று சொன்னால் அதை பிறரிடத்திலே பகிரவும் கூடாது, வாட்ஸ்அப்பில் அதை தளம் தளமாக கொண்டு செல்லவும் கூடாது. இது நம்முடைய மார்க்கம் மிகவும் வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்றைய காலத்தில் ரொம்ப கவனத்தில் எடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்று சொன்னால் இது ஒரு பொய்யான செய்தியால் எத்தனையோ குடும்பங்கள் நாசமாக போயிருக்கிறது, அழிந்து போயிருக்கிறது. ஏதோ ஒரு பெண்ணை பற்றி ஒரு குடும்பத்தை பற்றி ஏதோ ஒரு செய்தி வந்திருக்கு வெளியில, தவறான ஒரு செய்தி. அது 10, 100, 200, 1000 ஆகி பல பேருக்கு அந்த செய்தி போகும்போது அந்த வீட்டாருக்கு அந்த செய்தி கிடைக்கும் போது இது பொய்யான செய்தியே என்று மனமுடைந்து பலர்கள் தற்கொலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை, அவமானத்தால் பலர்கள் தன்னை மாய்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை என்று இருக்கக்கூடிய இணையதளங்கள் எல்லாம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதை நம்முடைய கரங்கள் எல்லாம் வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆகையால் மாணவர்களே, இந்த காலத்தில் ரொம்ப யோசிச்சு நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். எந்த செய்தியாக இருந்தாலும் சரி அதனுடைய உண்மைத்தன்மையை ஆராய வேண்டும் என்பதாக அவனுடைய மார்க்கம் சொல்கிறது. உண்மைத்தன்மையை ஆராயாமல் எந்த செய்தியும் பரப்பாதீங்க என்று நம்முடைய மார்க்கம் வலியுறுத்தி சொல்கிறது. சொந்தக்கார பெண்கள் பேசிட்டு இருப்பாரு, ஏதோ ரோட்ல வந்து திடீர்னு சந்திக்கிறாங்க, சொந்தக்கார பெண்தான் இருக்கும், திடீர்னு பேசிட்டு இருப்பாங்க. அவங்க பார்க்கறதுக்கும் பேசுறதுக்கும் அனுமதி அளிக்கப்பட்ட பெண்ணாக இருக்கலாம். அவங்க எங்க போயிட்டு வந்திருக்கீங்க, எங்க போறீங்க என்பதாக பேசிக்கொண்டு இருப்பாரு. இதை தூரத்திலிருந்து ஒரு பார்க்கக்கூடிய ஒரு ஆளு சொல்லுவார்கள். பார்க்கக்கூடிய அத்தனை விஷயம் உண்மையாக முடியாது. ஏன் கண்ணனாக பார்த்தேன், நேரடியா பார்த்தேங்க, ஏன் கண்ணை கொண்டு நான் இரு கண்ணை கொண்டு பார்த்தேன், இது கண்டிப்பா பொய்யா இருக்க முடியாது சொல்ல முடியாது. எத்தனையோ விஷயங்கள் பொய்யாக இருக்கிறது. நான் சொன்னேன் ஏதோ ஒரு சொந்த பொருத்தங்கள் நின்று பேசிக் கொண்டிருக்கலாம், ஆனால் அது வேறு விதமாக சொல்லக்கூடிய நிலைதான் இந்த கண்களுக்கு இருக்கிறது. அதே போன்று காதல் கேட்கக்கூடிய எல்லா விஷயமும் சொல்லிவிட முடியாது. என் காதலான காது கூட கேட்டங்க, அது உண்மையாக சொல்லிட முடியாது. அவங்க ஏதோ ஒரு நோக்கத்துல பேசியிருக்கிறான், இவரு காதல் ஏதோ ஒரு நோக்கத்துல விழுந்திருக்கலாம், இந்த சைடு அப்படியே கடந்து போயிருப்பாரு, ரெண்டு பேர் பேசிட்டு இருப்பாங்க, அப்படி சைடுல கிராஸ் ஆயிருப்பாரு, ஏதோ ஒரு தவறான ஒரு வார்த்தை மட்டும் விழுந்திருக்கும் காதல. அவங்க ஏதோ ஒரு சம்பந்தமா பேசியிருப்பாங்க, அந்த ஒரு வார்த்தை எடுத்து இப்படி பேசிட்டு இருந்தாங்க, உங்க பேர் அதில் அடிபட்டுச்சுங்க என்று காதல் கேட்கக்கூடிய விஷயங்களை பரப்போதும் பொய் என்பதாக அவருடைய மார்க்கம் சொல்கிறது. தீர விசாரிப்பதே மெய் என்பது எப்படி தமிழ் வார்த்தை சொல்லுவதோ இதைத்தான் குர்ஆன் காலங்காலமாக சொல்லி வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் தீர விசாரித்தே முடிவு செய்யுங்கள் என்பதாக நாயக் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்திருக்கிறார். இதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்துகிறது. எந்த விஷயத்தை நீங்க வந்து சீக்கிரமா பரப்பிடாதீங்க, அது உண்மை தன்மை தெரியாமல் நீங்க அதை விரோதத்தை கொண்டு சென்று விடாதீர்கள். உண்மை தன்மையை ஆராயுங்கள். அந்த உண்மை தன்மை ஆராயப்பட்டு ஊர்ஜிதம் செய்யப்பட்டு அது சரியான விஷயம் தான் என்பதை முடிவு செய்யப்பட்டு விட்ட பிறகுதான் நீங்கள் அந்த விஷயத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று ஆராயாமல் எந்த விஷயத்தையும் நீங்கள் சொல்லக்கூடாது என்பதால் அழுத்தமாக திருத்தமாக நம்முடைய மார்க்கம் சொல்கிறது. வரலாற்றிலே ஒரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம். குர்ஆனில் எல்லாம் வந்ததா ஒரு ஆயத்திலே அந்த நிகழ்வின் சம்பந்தமாக அந்த ஆயத்தை இறங்குகிறார். எந்த நிகழ்வு என்று சொன்னால் பெருமானா சுத்தத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவிகளில் ஒருவரான ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அபாயம் ஏற்படுகிறது. அந்த அடிப்படையில்
அந்த ஊர் மக்களை எதிர்க்க வேண்டும், அந்த ஊர் மக்கள்கிட்ட
ஆக வேண்டி ஒரு படையை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உருவாக்குறாங்க. இந்த சைடு படையை உருவாக்கி ரசூலுல்லாஹி அந்த படைகளும் அந்த ஊரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த பக்கமா ஹாரிஸ் இப்னு பதார் அவருடைய குடும்பத்தாரும் அவருடைய தலைவர் என்ன செய்யலாம்னு சொன்னார். ரசூலுல்லாஹி சொன்ன நபர் இன்னும் வரல ஊருக்கு, நம்ம மேல ஏதோ கோபத்துல ரசூலுல்லாஹி இருக்காங்க போல, நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா நேரடியா ஊருக்கே போயிடுவோம். போயிட்டு ரசூலுல்லாஹி சந்திச்சு என்னதான் அவங்களுக்கு பிரச்சனை, ஏன் வந்து அந்த நபர் அனுப்பி வைக்கல, போய் நேரடியா போய் டைரக்டா கேட்க வேண்டாம் இவங்க போறாங்க. போனா நடுவில் ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன நடந்துச்சு தெரியாது, இவங்களுக்கு என்ன நடந்துச்சு தெரியாது, ரெண்டு பேருக்குமே எதுவும் தெரியாது. அந்த வலியுறுத்தி உப்புமாவுக்கு மட்டும்தான் தெரியும் என்ன நடந்துச்சு, ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது. இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சு கொள்ளும் போது இந்த மதீனாவிலிருந்து சென்ற அந்த மக்கள் கேட்கிறார்கள், இந்த மாதிரி வந்து ரசூலுல்லாஹ் அனுப்பி வச்ச அந்த நபரை வந்து நீங்க இப்படி திருப்பி அனுப்பிட்டீங்களே, கொலை செய்யறதுக்கு நீங்க உருவாகி இருக்கிறீங்களே என்பதாக கேட்கும் போது இந்த பனூ முஸ்லிம் கூட்டத்தை சார்ந்த இந்த தலைவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், அப்படியெல்லாம் இல்லையே, ரசூலுல்லாஹ் அப்படி ஒரு ஆள் அனுப்பி வச்சு இங்க எல்லாம் வரவே கிடையாது, எங்கிட்ட வந்திருந்தாங்கன்னு சொன்னா அவங்களை எவ்வளவு கண்ணியம் கொடுத்து முடியுமோ அவ்வளவு கண்ணியம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நாங்க புதிதாக இஸ்லாத்தை ஏற்று ஈமானை ஏற்று முதன் முதலாக சக்கரத்தை கொடுக்கிறோம், நாங்க வந்த நபரை வரக்கூடிய நபரை வந்து ரசூலுல்லாஹ் அனுப்பி வைக்கக்கூடிய நபரை அவ்வளவு கண்ணியம் கொடுத்த வேண்டும் என்பதற்காக வந்து ஊருக்கு வெளியாக வந்து நின்று தினமும் வந்து பார்த்து பார்த்துட்டு சென்றோமே, அது எவ்வளவு கண்ணியம் கொடுத்த வேண்டும் என்பதாக நினைத்தோம், இப்படி சொல்கிறீர்கள் என்பதாக சொல்லும் போது இந்த எதிர்கணியிலிருந்து ரசூலுல்லாஹ்வுடைய செயலிலிருந்து போன அந்த படைகள் எல்லாம் திகைத்து போய்விட்டார்கள். காலையில் வலியுறுத்தி இல்லையா டைரக்டா ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்றாரு, யார் ரசூலுல்லாஹ் நீங்க பாத்தீங்களா வலியுறுத்தி குடும்பத்தை அந்த வேலையை பாத்தீங்களா, அவர் அந்த ஊருக்கு போகல எதுவும் செய்யல, ஆனா அவர் உயிருக்கு பயந்துட்டு என்ன செஞ்சிருக்கிறாரு உங்கள்ட்ட வந்து பொய் சொல்லி இருக்கிறாரு என்பதாக சொல்லும் போதுதான் எல்லாம் இந்த ஆயத்து இறக்கிறார். யா அய்யுஹல்லதீனா ஆமனூ இன் ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபயின், ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே உங்களிடத்திலே ஒரு பாவி ஏதாவது ஒரு செய்தியை எடுத்து கொண்டு வந்தால், ஒரு தீயவன் உங்களிடத்தில் ஒரு செய்தி எடுத்து கொண்டு வந்தால் அதை நீங்கள் தெளிவுபடுத்துங்கள், தீர விசாரியுங்கள், அப்படி நீங்கள் தீர விசாரிக்காமல் அதில் ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தீர்கள் என்று சொன்னால், முடிவு எடுத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய அறியாமையால் ஒரு கூட்டமே அழிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். உங்களுடைய அறியாமையினால் ஒரு கூட்டமே ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனையை மிகப்பெரிய ஒரு முசீபத்தை சம்பவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். அதற்கு பிறகு நீங்க செய்த விஷயம் நீங்க சொன்ன விஷயம் தவறென்று நீங்கள் உணர்ந்தீர்கள் என்று சொன்னால் நீங்க செய்த விஷயத்தை பார்த்து நீங்களே கை சேரப்படுவீர்கள். என்னடா நம்ம இப்படி இல்லாம செஞ்சுட்டோமே, இப்படி விசாரிக்காம செஞ்சுட்டோமே, இதுல வந்து ஊர்ஜிதமான தகவலை நம்ம வந்து ஆராயாம செஞ்சுட்டோமே என்பதாக நீங்களே வெட்கிட்டு தலைமுடிவீர்கள் என்பதாக அல்லாஹ் இந்த குர்ஆன் வசனத்தில் சொல்கிறார். இது சம்பந்தமாகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்கலாம். அங்கே நம்முடைய மார்க்கம் சொல்கிறது, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தீர விசாரிக்காமல் செய்யாதீர்கள். ஏதாவது ஒரு செய்தி நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் அதனுடைய உண்மைத்தன்மையை நாம் ஆராய வேண்டும். அந்த உண்மைத்தன்மையை ஆராயாமல் அதை நாம் பதிவு செய்தோம் என்று சொன்னால், பகிர்ந்தோம் என்று சொன்னால், கண்டிப்பாக அது மிகப்பெரிய பொய் என்பதாக நம்முடைய மார்க்கம் சொல்கிறது. ஒரு மனிதர்
காதுல கேக்குற எல்லா விஷயத்தையும் பார்க்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் இது உண்மைதான் இது சத்தியம்தான் என்பதாக அவர் அதனுடைய உண்மை தன்மையை அறியாமல் தெரியாமல் பரப்பினார் என்று சொன்னால் அவன் பெரிய பொய்யன் என்பதாக பெருமானார் சொன்னார். தவாவில் மருவி கதிபன் ஒருவனை பொய்யன் என்பதாக நீங்கள் அடையாளம் கொண்டு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு என்ன அடையாளம் என்றால் சொல்றாங்க கேட்பதை எல்லாம் எவன் பரப்புகிறானோ அவன் பொய்யன் என்பதாக சொல்ல சொன்னாங்க. ஒரு காலுக்கு ஒரு செய்தி வந்துடக்கூடாது. காலுக்கு ஏதாவது ஒரு விருந்தா ஒரு செய்தி கிடைச்சிருந்தா அதுக்கு தலை காது மூக்கு வாய் எல்லாத்தையும் வச்சு உடனடியா பரப்பிறது. அது மாதிரி யார் கேட்பதை எல்லாம் பரப்புகிறார்களோ அவர்களை விட மிகப்பெரிய பொய்யன் யாரும் கிடையாது என்பதாக அருமை நாயகம் சத்தந்தாமணி சொன்னார். வரலாற்றில் ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். அப்துல்லா உமர் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சபையில இருக்கிறாங்க. அங்க நிறைய நபர்கள் கூடி இருக்கிறாங்க. அந்த சபையில பல விஷயங்கள் விவாதத்திற்குள் வருகிறது, பல விஷயங்களை பேசுகிறார்கள். அப்ப வரலாற்றிலே மிகப்பெரிய கொடுமையான கொடுமோலான ஒரு ஆட்சியை செய்த ஆட்சியாளர் அதுல வந்து கருத்து வெற்றி கருத்து வெற்றி இடம் கிடையாது. அவர் பெரிய ஒரு குடும்பமான ஒரு ஆட்சியை செய்தவர் தான். ஆனா அவர் அப்படி ஆட்சி செய்தார் என்பதற்காக வேண்டி அவர் மீது இட்டு கட்டப்பட்ட விஷயங்களை எல்லாம் நீங்கள் பரப்பக்கூடாது, பொய்யான விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடாது. அவர் பல லட்சம் ரூபாய் மக்கள் கூட செஞ்சா நீங்க பாத்தீங்களா கேக்குறாங்க. அப்துல்லா ரொம்ப நிறையா கேக்குறாங்க. பல லட்சம் ரூபாய் இல்ல சொன்னாங்க காது வழியா வந்துச்சு, நீங்க அதை உண்மையா பாத்தீங்களா? அப்படி அவருடைய வாழ்க்கையில எந்த நிகழ்வும் நடைபெறவில்லை என்பதாக அப்துல்லா உமர் எல்லாம் சொல்றாங்க. அப்படியெல்லாம் அவங்க செய்யல. ஒருவர் தீயவர் என்பதற்காக வேண்டி, ஒருவர் தீய செயலை செய்திருக்கிறார் என்பதற்காக வேண்டி அவர் எல்லாத்தையுமே செஞ்சிருப்பான் போட்டு அவர் விஷயத்துல நீங்க முடிவு எடுக்காதீங்க. ஏதோ சமுதாயத்தோடு ஏதோ தீய விஷயத்தை செஞ்சிருப்பாரு, தவறாவன் தவறானவன் என்பதாக அடையாளம் காணப்பட்டிருப்பார். அதை வைத்துக் கொண்டு ஏற்கனவே ஒரு தப்பு செஞ்சிருக்கிறாங்க, அதையும் செஞ்சிருக்கலாம்ல, இதையும் செஞ்சிருக்கலாம்ல, ஏன் அதை செஞ்சிருக்க கூடாதா, ஏன் அதை செஞ்சிருக்க முடியாதா என்று ஒருவன் அவன் தவறு செய்தான் என்பதை வைத்து எல்லா தவறையும் ஒன்றிய நீங்கள் போடலாமா என்பதாக அஜ்ஜாதி யூசுப் அவர்களை சொன்ன கருத்தை குறித்து அப்துல்லா உமர் ரலி அல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். ஆகையால் தான் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், ஏதாவது ஒரு தடை ஏதாவது ஒரு நபருக்கு ஈடுபட்டிருக்கும் ஒரு சமுதாய தடைக்குரியதோ அல்லது சமுதாயத்தில் மிக முக்கியமாக அங்க வகிக்கக்கூடிய மீது ஏதோ ஒரு தடைப்பட்டிருக்கலாம். அந்த கலையை வைத்து அதை முறையாக ஆக்கி மிகப்பெரிய அளவில் என்ன செய்கிறார்கள், பரப்பி கொண்டிருக்கக்கூடிய அவர் மீது பல விதமான அவதூறுகளை போடக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். இது ஆதா முகுந்தாலும் அதையும் என்றதாக மிகப்பெரிய ஒரு இட்டுக்கட்டு இருந்ததாக சொல்கிறார். ஒரு நல்லவரின் மீது தவறான செய்தியை பரப்புவதும் ஒரு தவறான நபரிடத்தில் இல்லாத ஒரு செய்தியை பரப்புவதும் அத்தனையும் குற்றம் தான் என்பதாக பார்க்க சொல்கிறது. ஆகையால் தான் தபாபில் மர்ஹி கதிபன் ஐயோ அத்திதபி பிகுல்லி மாஸ்மியா, நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பரப்பினீர்கள் என்று சொன்னால் அவன் பொய்யன் என்பதற்கு அடையாளம் என்பதாக நாயகம்பெருமான சத்தந்தா அவர்கள் சொல்லி காட்டினார். யாராவது ஒரு நபருடைய செய்தியை பற்றி நம்மிடத்திலே வந்தது என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும், அதில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கும் நம்முடைய மார்க்கம் நம்முடைய குர்ஆன் நமக்கு தெளிவு சொல்லியிருக்கிறது. ஒரு நபரை பற்றி ஒரு செய்தி வருகிறது என்று சொன்னால் அந்த விஷயத்துல நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக குர்ஆன் சொல்கிறது. என்ன செய்கிறீர்கள், அவர்கள் சரியான முறையில் ஆய்வு செய்து
சரியான விஷயமா அல்லது தவறான விஷயமா என்று ஆய்வு செய்து சொல்லுவார்கள். நீங்களான ஒரு விஷயத்தை பரப்பி விடாதீங்க என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். ஏதாவது ஒரு தகவல் வந்தால் அந்த தகவலை நாம் தெரியவில்லை என்று சொன்னால் உடனடியாக பரப்பாமல் நாம் அதற்குரிய நபரிடத்திலே ஒரு சில சமுதாய தலைவர்கள் இருப்பார்கள், ஒரு ஊருக்கு சொல்லிட்டு ஒரு சில தலைவர்கள் இருப்பார்கள், ஒரு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அவங்ககிட்ட போய் இந்த செய்தியை சொல்லி அல்ல அதான் குரான் சொல்றான், அவங்ககிட்ட போய் இந்த செய்தியை சொல்லி இது உண்மையா இல்லையா நீங்க கொஞ்சம் விசாரிச்சு இதனுடைய உண்மை தன்மையை சொல்லுங்க என்பதாக சொன்னோம் என்று சொன்னால் அவர் உண்மையான முறையில விசாரிச்சு அதற்குரிய உண்மை தன்மையை தருவார்கள். நீங்க அப்படி செய்யாம நீங்களாக அந்த விஷயத்தை பரப்பினீர்கள் என்று சொன்னால் அது பொய்யான நடவடிக்கை என்பதாக அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறார். அப்ப அந்த பொய்யான விஷயத்தை பரப்பவும் கூடாது. பொய்யான விஷயம் உங்களுக்கு வந்தால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதாகவும் அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டார். ஹதீஸை எழுதிய சஹாபாக்களை நாம் பார்த்தோம். ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த ஹதீஸ்களை எல்லாம் சமுதாயத்துக்கு வார்த்தெடுத்து கொடுத்த சஹாபாக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு செய்தி வந்தது என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாலும் கூட அப்படியே மக்களிடத்தில் சொல்வார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸை ஒரு வார்த்தையை பயன்படுத்தி எந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தி சொல்வார்களோ அதே வார்த்தையை பயன்படுத்தி சொல்வார்கள். சஹாபாக்கள் இப்படித்தான் ஹதீஸை நமக்கு தந்திருக்கிறார்கள். ஏதாவது ஒரு வார்த்தையில அவர்களுக்கு சந்தேகம் வந்தது என்று சொன்னால் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்களோ அல்லது இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்களோ இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருப்பாங்களோ என்று ஒரு சந்தேகம் அந்த ஹதீஸ்ல வந்தது என்று சொன்னால் அந்த ஹதீஸே சொல்ல மாட்டார் என்பதாக வரலாற்று பார்க்கிறோம். சந்தேகம் வந்துவிட்டால் அந்த ஹதீஸை விட்டுருவாங்க. ஊர்ஜிதமான முறையில் அவர்களுக்கு தெரிந்தால்தான் இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறாங்க, இப்படித்தான் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார் என்பதாக உறுதியாக தெரிந்த ஹதீஸ்கள் தான் இன்றைக்கு வெளியே வந்திருக்கிறது. சஹாபாக்கள் எல்லாம் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு ஹதீஸ் என்று சொன்னால் வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு ஹதீஸையும் கவனித்து 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 இந்த சமுதாயத்தில் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த சமுதாயம் ஹதீஸையே வந்து என்ன செய்யறாங்க சொன்னாங்க, ரொம்ப பேரு எதையெல்லாம் கேட்கிறாங்களோ எல்லாத்தையும் ஹதீஸா சொல்றது. நிறைய பேருக்கு நம்ம பேசுறோம் அப்படி எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, சஹாபாக்கள் அப்படி வாழ்ந்துருக்கிறாங்க, ரசூலா கூட பண்ணியிருக்கிறாங்க, ஏதாவது ஒரு செய்தி சொல்லிட்டு இப்படி ரசூலா பண்ணியிருக்கிறாங்க என்பதாக சொல்றாரு. இந்த ஒரு அபலை செய்தா இத்தனை லட்சம் இத்தனை லட்சம் நன்மை சொல்றாரு. எங்கெங்க இருக்கு இந்த ஹதீஸ்ன்னு கேட்டா அதெல்லாம் ஹதீஸ்ல இருக்குதுங்க என்று அடித்து விடக்கூடிய நிறைய நபர்கள் இருக்கிறார்கள். இந்த சமுதாயத்தில் ஹதீஸ்களையே பொய்யாக உருவாக்கி இல்லாத செய்திகளை எல்லாம் ஹதீஸாக சொல்லக்கூடிய நிறைய பேர்கள் உருவாகிவிட்டார்கள். இதையெல்லாம் கவனித்து நாம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நாம் தொடர வேண்டும். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், தேச மத்தியத்தில் கருகி சாமும். சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு யதார்த்தமான ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மக்கள் பேசிக் கொள்கிறார்கள், அவர் இப்படி பேசிக் கொள்கிறார், இவர் எப்படி பேசிக் கொள்கிறார், அவர் தான் அப்படி சொன்னாரு, இவர் தப்பிச்சுக்கிறாராம், இவருடைய நினைப்புகளை இவர் தப்பிச்சுக்கிறாராம், மக்கள் அப்படி பேசுகிறாங்க, அவர் சொன்னாரு இவர் சொன்னாரு, அங்க பார்த்த இங்க பார்த்த என்பதாக சொல்லக்கூடிய வார்த்தைக்கு தான் பெருமானா சல்லல்லாஹு சொல்கிறார்கள், தேச மத்தியத்துல் கரி. பொய் பேசக்கூடிய அந்த பயணத்திலேயே மிகப்பெரிய கெட்ட ஒரு பயணம் என்று சொன்னால் தாமு இவர்கள் இப்படி சொன்னார்கள், அவர்கள் அப்படி சொன்னார் என்பதாக இன்னொருவர் மீது பணியை போட்டு ஒரு செய்தி ஒருவர் தவறான செய்தியை பரப்புவார் என்று சொன்னால் அதுதான் பொய்யிலேயே மிகப்பெரிய பொய் என்பதாக சொல்ல சொல்றாங்க. பொய்யிலேயே மிகப்பெரிய பொய் என்பதாக சொல்ல சொல்றாங்க என்று சொன்னால் ரொம்ப கவனமாக இந்த விஷயங்கள் நம்முடைய வார்த்தைகளை நாம் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹும் குர்ஆனில் சொல்கிறான், மா யர்க்கிலு மின் கௌலின் இல்லா லதைஹி ரபீபுன் அதீம். அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த நாவு இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பாக்கியமான ஒன்று. இந்த நாவு நல்லதையும் பேசும் கெட்டதையும் பேசும். நாவு நல்லதையும் பேசும் கெட்டதையும் பேசும். நல்லதை பேசினால் அவனுக்கு நல்ல நன்மைகள் எழுதப்படும், தீயதை பேசினால் தீய நன்மை தீய விஷயம் தீய கூலிகள் எழுதப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்க நல்லதையே பேசுங்கள். அபூபக்கர் தன்னுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம், அபூபக்கர் தன்னுடைய வாயிலிருந்து கெட்ட விஷயங்கள் தவறான விஷயங்கள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அடிக்கடி தன்னுடைய வாயில கூழாங்கல்லை வைத்துக் கொண்டார்களாம். பேசினாலும் பிரச்சனை, பேசாம இருந்தா என்ன பிரச்சனையும் வரப்போறது இல்லை என்பதாக வாயில கூழாங்கல் வைத்துட்டு இந்த வார்த்தையை சொல்வார்களாம், மண் சம்பந்த ரஜா, யார் வாய் பொத்தி அமைதியாக இருக்கிறாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார் என்பதாக அந்த வார்த்தையை சொல்வார்களாம். இந்த ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை இதை வார்த்தையுடைய வாழ்நாளிலே மிகப்பெரிய அளவில் கடைபிடித்து வந்தவர்கள் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் அவருடைய ஈமானை ஒரு தட்டிலேயும் உலகத்தால் அவருடைய ஈமானை ஒரு தட்டிலேயும் வைத்தார். தன்னுடைய கணத்தால் அந்த கூலியின் கணத்தால் அபூபக்கர் அவருடைய அந்த தட்டு தாண்டி விடும் என்பதாக அதிசயம் நாம் பார்க்கிறோம். அவ்வளவு நன்மைகளை சேகரித்து வைத்திருக்கக்கூடிய அபூபக்கர் ரலியல்லாஹு தன்னுடைய வாயிலிருந்து ஏதாவது வார்த்தை வந்துவிடும் என்பதாக தவறான வார்த்தை வந்துவிடும் என்பதாக கவலைப்பட்டார்கள். அதற்காக வேண்டி கூழாங்கலையை தான் தன்னுடைய வாயிலை வைத்துக் கொண்டார்கள். எதுவும் பேசக்கூடாது, தவறான வார்த்தை தன்னுடைய வாயிலிருந்து வந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி. ஆனால் இன்றைக்கு நாம் சர்வசாதாரணமாக பேசுகிறோம்.
நீங்கள் உங்களுடைய வாயிலிருந்து பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையையும் ரெக்கார்ட் செய்யக்கூடிய ஒரு வழக்கு உங்களுடனே இருக்கிறார் என்பதாக ரெக்கார்ட் செஞ்சு சேவ் பண்ணி வைக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு வந்து போன்ல ரெக்கார்ட் பண்ணி சேவ் பண்ணி வைக்கிறோமே, அதை மாதிரி நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நல்ல வார்த்தை எது கெட்ட வார்த்தை எது என்பதாக பிரித்து நல்ல வார்த்தையை ஒரு போர்டர்லயோ கெட்ட வார்த்தை ஒரு போர்டர்லயோ போட்டு வச்சு மலக்கு மாதிரி அதை சேமித்து வைப்பார் என்பதால் சொல்றாங்க. இல்லாததே உடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையையும் கண்காணிக்கக்கூடிய ஒரு மலக்கு உங்களுடனே இருக்கிறார் என்பதாக அல்லாஹ்வுடைய திருமறையிலே சொல்கிறார் என்று சொன்னார். ரொம்ப கவனமாக அவருடைய வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். பிறரை பற்றி ஆராயாமல், பிறரை பற்றி ஒன்றும் தெரியாமல், அவர் இந்த மோசடி செஞ்சிட்டார், அந்த மோசடி செஞ்சிட்டார், அப்படி தப்பா நடந்துட்டார், இப்படி தப்பா நடந்துட்டாரு, அவர் யாருக்குள்ளேயோ போயிட்டார், அந்த மூணு யாருக்குள்ளேயோ போயிடுச்சு, இந்த குடும்பத்துல இந்த பிரச்சனை நடந்துருச்சு, அந்த குடும்பத்துல இந்த பிரச்சனை நடந்துருச்சு, இந்த ஜமாத்துல இந்த பிரச்சனை, அந்த தலைவர் மேல இந்த பிரச்சனை, இந்த அதற்கு மேல, இந்த ஆதியார் மேல என்றெல்லாம் செய்திகளை இன்றைக்கிறார். உடனடியாக உடனுக்குடன் சூடாக தர வேண்டும் என்பதற்காக அவருடைய உண்மை தன்மை ஆராயாமல் பரப்பினோம் என்று சொன்னால் மிகப்பெரிய பொய்யன் என்பதாக அல்லாஹ்வுத்தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். நாளை மறுமை நாளில் யாரை பற்றி நீங்கள் இந்த விஷயத்தையை பரப்பினீர்களோ அதை பற்றி கண்டிப்பாக கேள்வி கேட்கப்படுவீர்கள் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இதையெல்லாம் பயந்து இந்த உலகத்திலே யாரின் மீதும் எந்த விதமான குறைகளையும் வைக்காமல் நம்முடைய குறைகள் என்ன, நம்முடைய வாழ்க்கை என்ன, நம்முடைய தராதாரம் என்ன, நம்முடைய கபருடைய நிலை என்ன, நம்முடைய மறுமை வாழ்வு என்ன, நமக்கு என்ன கேள்வி கணக்குகள் இருக்கிறது, அதற்கு நாம் சரியான பதிலை வைத்திருக்கிறோமா, நம்முடைய துணை நிலை என்ன, நம்முடைய தக்காத்துடைய நிலை என்ன, நம்முடைய ஹஜ்ஜுடைய நிலை என்ன, என்னுடைய நிலை என்ன, என்னுடைய நிலை என்ன என்பதாக நாம் யோசித்தோம் என்று சொன்னால் பிறருடைய நிலையை நாம் யோசிக்கவே மாட்டோம், பிறருடைய தவறை நாம் யோசிக்கவே மாட்டோம். ஆகையால் அன்பானவர்களே, நம்மை பற்றி யோசிப்போம், நம்முடைய நிலைகளை பற்றி யோசிப்போம், நாம் எந்த அளவுக்கு நன்மைகளை நம்முடைய சேகரித்து வைத்திருக்கிறோம் என்பதை யோசிப்போம், நம்முடைய நன்மைகளை அதிகப்படுத்த வேண்டும் என்று சொன்னார். பிறருடைய குறைகளை ஆராயாமல் நம்முடைய குறைகளை ஆராய்ந்து நம்மை நாம் சரி செய்து கொள்ளும் என்று சொன்னார். அல்லாஹ்வுத்தஆலா நம்முடைய நன்மை பட்டியலே அதிகப்படுத்துவான், அவருடைய வாழ்க்கையை சிறப்பாக ஆக்கி வைப்பான், நாளை வறுமை வாழ்க்கையை மிக சிறப்பாக ஆக்கி வைப்பான். அல்லாஹ்வுத்தஆலா அந்த சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அத்தனை பேருக்கும் தந்தருவானாக. வாக்கிங் அவன் அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.